அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும், ஊடகத்துறை சகோதரர்களுக்கும் மற்றும் திரையரங்க உரிமையாளருக்கும் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இங்கே நாங்கள் உங்களை சந்திப்பது கடந்த சில நாட்களாக தமிழ் திரையுலகில் நடந்து கொண்டிருக்கும் சில விரும்பத்தகாத சம்பவங்கள், எங்களை பற்றி அவதூறு பறக்கும் சில நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்காக எங்கள் சங்கத்தின் தன்னிலை விளக்கத்தை உங்களுக்கு அளிப்பதற்காகத்தான் இங்கே உங்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். எங்களது விளக்கத்தை நீங்கள் விளக்கமாக உங்கள் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளியிட்டு எங்களது நிலைப்பாட்டினை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று மாலை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய கலைப்புலி தான் அவர்கள் நேற்று அவர் அலுவலகத்தில் ஒரு பத்திரிகை நிறுவன சந்திப்பை வைத்திருந்தார். அதில் சில தவறான கருத்துக்களை பன்னீர்செல்வம் ஐயன் மீது அபாண்டமாக கூறியுள்ளார். அதை பற்றி விளக்க ஒழிக்க வேண்டியது எனது கடமை. முதலாவதாக அவர் அந்த பேட்டியில் கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர் பன்னீர்செல்வமும் சில விஷக்கம்மிகளுடன் சேர்ந்து கொண்டு என்று பேட்டி அளித்திருக்கின்றார். பன்னீர்செல்வம் என்பவர் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என்பது அவருக்கு தெரியாதா? தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக நான் 2007 முதல் இருந்து கொண்டிருக்கின்றேன். கடந்த 9 வருடங்களாக தமிழ் திரையுலக வளர்ச்சிக்காக எல்லா நிகழ்ச்சிகளிலும் என்னை அழைத்து எங்கள் கருத்துக்களை கேட்டு நல்ல முடிவுகளை எடுத்து இதற்கு முன்னால் இருந்த அனைத்து தலைவர்களும் சுமூகமான உறவுடன் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தோடு இருக்கும்பொழுது கலைப்புலி தலைவருக்கு மட்டும் பன்னீர்செல்வம் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் என்பது தெரியாதா? பன்னீர்செல்வத்துடன் கூட இருக்கும் அனைவரும் விஷக்கிருமிகள் என்று சொல்கின்றார்கள். இதோ பக்கத்தில் இருக்கும் அனைவரும் எல்லோருமே திரையரங்க உரிமையாளர்கள். எல்லோரும் எந்தெந்த திரையரங்க உரிமையாளர் என்று சொல்லுகின்றேன். அவர்கள் எல்லாம் விஷக்கிருமிகளா? இவர்கள் திரையில் தெரிகின்ற படங்களை எல்லாம் வெளியிட்டு மக்களிடமிருந்து பணத்தை வாங்கி அவர்களுக்கு நாங்கள் திரையுலகம் நிறைத்திருப்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் இவர்கள்லாம் விஷக்கிருமிகள் என்று கூறுவதற்கு அவர் மனசாட்சி எப்படி இடம் கொடுத்தது என்று தெரியவில்லை. இந்த படங்கள் யார் எவ்வளவு பெரிய படங்கள் இருக்கிறாலும் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரே சக்தி திரையரங்குகள் எல்லாம். இந்த திரையரங்குகளை வைத்துதான் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் உற்சாகி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. காரணமே திரையரங்குகள் தான். திரையரங்குகள் இல்லை என்றால் இவர்கள் எல்லாம் இந்த நன்மைக்கு வந்திருக்க முடியுமா? இதே கலைப்பொழி தான் எடுத்த படங்கள் எல்லாம் இந்த திரையரங்கு எல்லாம் இவர் வெளியிட்டிருப்பாரா? எங்களை பார்த்து விஷயத்திற்கு சொல்கின்ற அளவுக்கு அவர் மனம் ஆகிவிட்டிருந்தால் அவர் தமிழ் திரையுலகில் தான் ஒரு தனிப்பட்ட தாதாவாக மாறிவிட வேண்டும் என்ற ஒரு பயங்கரமான ஒரு எண்ணத்தில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருப்பதன் காரணம் தான் அது. அதற்கு சில விளக்கங்களை சொல்ல விரும்புகின்றேன். இந்த பிரச்சனை எப்படி வந்தது என்றால், இந்தியா இந்த படம் மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த படம் மிகவும் பெரிய எதிர்பார்ப்புடன் வந்த படம். துரதிருஷ்டமாக அந்த படம் தோல்வியடைந்து விட்டது. அதில் படத்தை திரையிட்ட திரையரங்க உரிமையாளர்களுக்கு விநியோகஸ்தர்களுக்கும் நஷ்டம் என்பது அளவிற்கு நஷ்டம் வந்ததால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு உண்ணாவிரமிருந்து ரஜினிகாந்திடம் எங்களுக்கு ஏதாவது நீங்கள் இந்த படத்தின் நஷ்டத்தை ஈடுகட்டி கொடுங்கள் என்று கேட்க, சூப்பர் ஸ்டார் என்றால் அவர்தான் ஒரு தான் மனமுவந்து அதை அவர்கள் கோரிக்கையை ஏற்று அவர் 10 கோடி கொடுப்பதாக ஒத்துக்கொண்டார். அந்த 10 கோடி கொடுத்து பேசும் பொழுது நாங்கள் எல்லோரும் ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டு இதெல்லாம் சரியாக வராது, கொஞ்சம் கூட கொண்டு வந்து நாங்கள் 15-20 கோடி கேட்டோம், அப்புறம் 15 கோடி கேட்டோம். அவர்கள் 12.5 கோடி கிடையாது தருவதாக ஒத்துக்கொண்டார்கள். அந்த 12.5 கோடி தருவதாக ஒப்புக்கொண்டவுடன் கலைப்பொழி தாங்களுக்கு மூக்கில் நிறுத்திவிட்டது. இந்த படத்தை எப்படி அழிப்பது என்று அதன்படி திரையரங்க உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் போராடி கொண்டிருக்கும் போது இந்த எந்த நிகழ்ச்சிக்கும் வராத அவர் பணம் வருகின்றது என்று தெரிந்தவுடன் உள்ளே வந்துவிட்டு இந்த பணத்தை என் மூலமாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும், இல்லையென்றால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் என்று உங்களது ரஜினிகாந்தியும் அதன் தயாரிப்பாளரையும் பார்த்து சந்தித்து இந்த பணத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அவருக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்? பஞ்சாயத்து பண்ணுவார், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார்,
கலைப்பொழி தாழ்வதற்கும் இந்தியா பட நஷ்டத்திற்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் கொடுத்த பணத்திற்கும் ராகுல் வெங்கடேஷ் கொடுத்த பணத்திற்கும் கலைப்பொழி தாழ்வு பணத்தை வாங்கிக் கொள்வதற்கு காரணம் என்ன? சரி, வாங்கிவிட்டார், வாங்குற என்ன செய்ய வேண்டும்? அனைத்து தலைவர்களும் ஒரு மாதிரி கூப்பிட்டு அது நஷ்டப்படுத்த உரிமையிலையும் கூப்பிட்டு அவர்களின் கணக்கை வாங்கி அதுக்கு என்னென்ன நஷ்டம் இருக்கு, இந்த 12.5 கோடி எப்படி வருகின்றதோ அப்படி புரிந்து கொடுத்ததை விட்டுவிட்டு அவர் என்ன பண்ணினார், சில குறிப்பிட்ட தனியார்களுக்கு அவருக்கு வேண்டியவர்களுக்கு அவர்களுக்கு வரவேண்டிய பணத்தில் 50%, 60% என்று கொடுத்துவிட்டு கிட்டத்தட்ட 2.75 கோடி ரூபாய் பணத்தை அவர் தன் கையில் சுமத்துக் கொண்டுவிட்டார். அவர் இல்லை என்று சொல்ல வேண்டும், கணக்கை கேட்கின்றோம், 3 மாதங்களாக எந்த கணக்கும் கொடுக்க மாட்டேன் என்கிறார். 2.75 கோடி ரூபாய் பணம் இப்போது அவர்கிட்ட முடிக்கிறது. அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அவர் பஞ்சாயத்து பண்ணுகின்றார், நாங்கள் பஞ்சாயத்து பண்ணுகின்றோம். எங்களுக்கு அது புரியவே இல்லை. அது மட்டுமில்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் சென்று நீங்கள் இருமையில் இருக்கின்ற படங்கள் தன் வெளி வர வேண்டும் என்றால் நான் இருந்தால்தான் முடியும், என்னால் மட்டும்தான் உங்கள் படத்தை வெளியிட முடியும் என்று சொல்லி அவரை விரட்டி அவரிடம் போய் குறைந்த சம்பளத்தில் அவர்கள் காட்சிக்கு வைத்துக் கொண்டார். சூழ்நிலை செயல்படும் யார், எங்கள் சங்கமா அல்லது கலைப்பொழி தானவா? இவர் எவ்வளவு தேர்வாக நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கின்றார்கள். இவர் சங்கத்தின் தலைவர், இவர் போய் இந்த காட்சியை வாங்கியதில் இந்த படத்தில் வருகிற லாபத்தில் நான் நலிந்த தேர்வாளருக்கு ஒரு 50% கொடுக்கின்றேன் என்று சொல்லியிருந்த பெருமை மனப்பான்மை வந்ததா? தான் மட்டும் தலைவர் வேண்டும் என்று அந்த காட்சியை வாங்கிய இவர் ஒரு சங்கத்தின் தலைவர். இவர் கோரியிருந்தால் பன்னீர்செல்வம் சில விஷத்தினர்கள் சேர்ந்து பஞ்சாயத்து கொண்டிருந்தார் என்று எந்த பஞ்சாயத்து நான் உங்கள்கிட்ட பண்ணுகிறேன்? மூன்று தரவேண்டிய பணத்துக்காரே நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் உங்கள் பணத்தை கேட்டோமா அல்லது வேந்தர் மோசர் பணம் கேட்டோமா? எங்களுக்கு வரவேண்டிய பணம் அனைத்து திரையர்களும் இப்போது எங்கள் முன்னர் சென்று அவர்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டும் என்று இந்த கணக்கில் கையில் இருக்கின்றது. அதை கேட்டால் அதை வைத்துவிட்டு நீங்கள் விஷத்தொழில் சேர்ந்து கொண்டு எங்களை விளக்கின்றார். எங்கே விளக்கணும், எந்த இடத்துல உங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க பாருங்க. நீங்கள் தருகின்ற தலைவர்கள் பணத்தை தந்தால் நாங்கள் உங்களுக்கு பணம் கேட்டுக் கொள்கின்றோம். 2.5 கோடி ரூபாய் பணத்தை வைத்துக் கொண்டு எந்த பணம், எங்களுக்கு செலவுகிற பணம் நீங்கள் வைத்துக்கொண்டு பஞ்சாயத்து நீங்கள் பண்ணுகின்றீர்களா, நாங்கள் பண்ணுகின்றோமா? அவருக்கு அவரது இன்னும் எல்லாம் தமிழ் தலைவர்களில் பெரிய தாராளப்படம் எடுத்து எல்லோரும் மிரட்டி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தப்பம் தான் அவர் எண்ணமே தவிர இதற்கு 3 உதாரணங்களை சொல்லியிருக்கிறேன். 4 மாதங்களுக்கு முன் ஏற்கனவே ஒரு முடிவெடுத்தார் அவர். எந்த படங்கள் 15 கோடிக்கு மேல் தயாரிக்கின்ற படங்கள் நஷ்டம் ஏற்பட்டால் 25% அந்த நடிகரும் அது டைரக்டருக்கு எவ்வளவு சம்பவம் சில கால்குலேஷன் கூட அவர்கள் 25% திரும்ப தர வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார். அதை எங்களை கூப்பிட்டு நாங்கள் இந்த முடிவெடுக்க போகின்றோம், அப்படி அதை அவர்கள் தரவில்லை என்றால் அந்த படங்களை நீங்கள் சிறைத்து தெரிவிக்கக்கூடாது என்று கொண்டிருக்கின்றார்கள். அவர் கண் அங்கே திரும்பியது. அந்த சிஸ்டத்தை அந்த எல்லா தியேட்டர்களும் தான் அந்த ப்ரொஜெக்டுகளை சப்போர்ட் பண்ணினால் விமானத்திற்கு கிட்டத்தட்ட 8 கோடி 10 கோடி 3 கோடி சம்பாதிக்கலாம் என்று திட்டம் போட்டு ஒரு நாள் எங்களை அழைத்து நீங்கள் கியூப் யூஎஃப்ஓ அமைப்பிலிருந்து மாறி நான் ஆரம்பிக்க போய் இந்த கம்பெனிக்கு நீங்கள் உங்கள் அழைத்த உங்கள் அனைத்து நண்பர்களையும் மாறுவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று சொன்னார். இவர்களிடம் சென்று நாங்கள் அறிமுகிவிட்டால் திரையுலகமே கண்டிப்பாக பொட்டி சுவராகி இருக்கின்ற வழியில் காரணத்தினால் இப்படி ஏற்கனவே இவர் பல பிரச்சனைகளை பண்ணிக் கொண்டிருக்கின்றார். இவரை நம்பி நாங்கள் இந்த திரையுலகங்களை அவருக்கு கொண்டு போனால் அவர் என்ன சொல்லியிருந்தாரோ அவருக்கு அடிமையாகி விட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் நாங்கள் மறுத்துவிட்டோம். அடுத்த தொடரும் அது அப்படி சொல்லியார் உத்தரவு சொல்லுவோம் தரம் வந்தது. அதில் நாங்கள் ஏதோ அவரை மிரட்டோம், அந்த தயாரிப்பாளர் மிரட்டினோம் என்றெல்லாம் கூறுவார். எங்கே நாங்கள் மிரட்டினோம்? எங்களுக்கும் கமலஹாசனுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. சங்கங்கள் இருந்தால் பிரச்சனை இருந்தால் அதுக்குத்தான் சங்கங்கள் இருக்கின்றன. சங்கங்கள் இருக்கின்றன, சங்கங்கள் உட்கார்ந்து காஃபி சாப்பிட்டு போவதெல்லாம் முடியாது. சமூகத்தின் உறுப்பினர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் இந்த பிரச்சனையை பேசி தீர்த்து கொடுத்து அவர்களுக்கு ஒரு அவர்கள் தீர்வு காணவிட்டவர்கள்தான் சங்கம். அந்த விதத்தில் உத்தமல்லன் படத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, அதை நாங்கள் பேசி தீர்த்து கொடுத்து விட்டோம். ஆனால் கமலஹாசன் மீது தனது தனிப்பட்ட ஒரு வெறுப்பின் காரணமாக அந்த படத்தை அந்த எந்த திரையரங்கமோ அந்த அங்கு திரையர விடாமல் 10 கோடி ரூபாய் கமலஹாசனிடம் இவர் கேட்டு அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி படத்தை ஒரு நாள் திரையரங்கம் பண்ணி அதற்கு ஒரு மறுநாள் படம் திரையிடப்பட்டது. அதற்கும் அவரை விரட்டி 30 கோடி
இஸ்காபியில் அந்த படம் பண்ணி தர வேண்டும் என்று எழுதியாகிறார். நாங்களா இதே கலைப்பில்தான் என்பதுதான் அவரும் கூட இருப்பவர்கள்தான். கட்டப்பஞ்சம் பொருள் நாங்களா அவர்களா நன்றாக வீசிப்பார்கள் சகோதரர்களும் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் எந்த இடத்திலாவது நாங்கள் எட்டு வருடமாக நாங்கள் உங்கள் சங்கத்தில் பொதுச்சாராக இருக்கிறேன். எந்த ஒரு தயாரிப்பாளராவது எந்த ஒரு உத்தியோகஸ்தராவது என் மீது இவருக்கு ஒரு கடனம் சுமத்திருப்பார்களா? இவருக்கு காரணம் அவருக்கு ஒத்து நான் போகவில்லை என்று இதற்கு முன்னால் ஏழு நான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவரும் கூட இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்ப்பு கொண்டிருக்கிறேன். ஆனால் இவர் தனது சொந்த சூழ்நிலத்துக்காக அவர் செய்த காரியங்களுக்கு நான் ஒத்துழையவில்லை என்பதற்காக திட்டம் போட்டு இந்த தாயம்பொழி படம் வரும் ஒரு தாயம்பொழி படம் வருவதற்கும் தான் நாங்கள் பணம் கேட்டது உண்மை. என்ன பணம் கேட்டோம்? அவர் வைத்திருக்கின்ற பணத்தை நாங்கள் கேட்கின்றோம். அதற்கு ஏன் மற்ற படத்தில் ஏன் கேட்கவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். தாயம்பொழியின் தயாரிப்பாளர் தான் இந்தியாவில் தமிழக உரிமையை வாங்கியிருந்தார். இந்த படம் ஏற்கனவே எந்தெந்த திரையரங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதோ அந்த திரையரங்களுக்கு ரசீதை வாங்கி அந்த டாக்டர் வெங்கடேசனும் ரசீது கொடுக்கிறது, அதற்கு அட்டாச்சி கொடுப்பது மதன் நேந்திர முனீஸ். சோ அவர்கள் தான் அதற்கு பொறுப்பு. அதனால தான் நாங்கள் இந்த இந்த படம் ரிலீஸ் பண்ணுவதற்கு முன்னால் எங்களுக்கு இந்த பணத்தை செட்டில் பண்ண என்று கூறினோம். இந்த படத்தை எவ்வளவு ஒரு மாதமாக இந்த படத்தை வைத்துக் கொண்டு அவர் சுத்தி கொண்டு எந்த நம்பர்கள்லாம் வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மனசாட்சி என்பது வேண்டாமா? உங்க கையில் இருந்தால் நான் கேட்கிறோம். நாங்கள் வேண்டும் மூன்று பணத்தை கேட்கவில்லை. கலைத்துறை தாங்கவில்லை. மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் மனமுழந்து கொண்ட பணத்தை அடுத்த மரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த நம்பர்கள் கொடுக்கல் இன்னும் கேட்கிறோம். அதை கண்டிப்பாக நாங்கள் வாங்கியே தீர்வோம். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் அவர் நேற்று ஒரு பேட்டி கொடுக்கின்றார். போன வாரம் ஏற்கனவே அவர் பாம்பூர் ஹோட்டலில் ஒரு மீட்டிங் போட்டு என்னை விளக்கினார். அதற்காக நாங்கள் என்ன அவர் மீது எப்படி நடவடிக்கை எடுத்தோம் என்று இன்று காலை 12 மணிக்கு எங்கள் சங்க கூட்டத்தை கூட்டு நினைத்து மாலை ஒரு முடிவெடுத்து எங்கள் சங்க நண்பர்கள் சொன்னவுடன் விவரமாக போகின்றது என்று தெரிந்துவிட்டுதான் அவர் அவசர அவசரமாக 7 மணிக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு இப்படி அலுவலக பொறுப்பு திருடா என்பதை உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொள்கின்றேன்.